வெல்கம் டு கண்மணி ஃபுட் சேனல். நாங்க கண்மணி. இன்னைக்கு கண்மணி ஃபுட் சேனல்ல பிரான் கிரேவி செய்ய போறோம். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன சார், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதட்டக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் தேங்காய் துருவல் போட்டுடலாம். அப்புறம் நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன், அதை இப்போ எல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. சூடு ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சா ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் திருப்பியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கிண்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதை சேர்த்து நல்லா கிண்டிடலாம். நல்லா வதங்கினோடனே அதில் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வேக வச்சிடலாம். அப்படியே ப்ரான் கிரேவி பார்த்துக்கிட்டே கண்ணு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதி கிளிக் பண்ணுங்க. பாய்.